தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடியோ மாணவர்களுக்கு. என்னென்னா, நமக்கு தெரியும் எம்பிபிஎஸ்ஸில் தமிழகத்தில் இருக்கிற இடங்கள் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ இடங்கள் இருக்குது. இப்போ இடங்கள் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகுமா அப்படின்ற ஒரு அனலைஸ், ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தேடிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 875 எம்பிபிஎஸ் இடங்கள் தமிழகத்துக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இதை பற்றி டீட்டெயில் முழுசாக நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கல்வி ஆண்டில், அதாவது 2019-20 இந்த கல்வி ஆண்டில் வந்து நமக்கு 875 இடங்கள் வந்து எம்பிபிஎஸ் இடங்கள் வந்து தமிழகத்துக்கு கிடைக்க போகுதுங்க. இது வந்து மூன்று தனியார் கல்லூரிகள் உட்பட 6 மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து இந்த இடங்கள் நமக்கு கிடைக்கிது. இதன் மூலமாக 26 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஏற்கனவே இருக்கிற இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 3,650 இடங்கள் இருக்குது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 52 மருத்துவக் கல்லூரிகளில் 8,000 மேற்பட்ட எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்கும். இப்போ தேசிய மருத்துவ ஆணையம், அதாவது பாரத் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழே இருக்கிற பாரத் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு வந்து இந்த ஆண்டு முதல், இப்போ நமக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது இல்லையா, ஸோ இந்த ஆண்டு முதலே வந்து 150 மருத்துவ மாணவர்களை அனுமதிக்க ஒப்புதலை நமக்கு அளிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. இதே போல் திருவள்ளூரில் இருக்கிற இந்திரா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளுக்கும் 150 இடங்களை சேர்க்க அனுமதி கொடுத்துருக்காங்க. இதே போல் கூடுதலாக 150 இடங்களை வந்து அனுமதிக்க தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 150 மாணவர்களை அனுமதிக்க பனிமலர் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மருத்துவ கவுன்சில் அனுமதி கொடுத்துருந்தாங்க. இதே போல் வந்து அரசு கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரியில் மேலும் ஒரு 50 இடங்கள் வருது. கேகே நகரில் இருக்கிற இஎஸ்ஐசி இந்த கல்லூரியில் வந்து நமக்கு மேலும் ஒரு 25 இடங்கள் அனுமதி கொடுத்துருக்காங்க. இது தவிர பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் நிறுவனம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 இடங்களுக்கு மாணவர்கள் சேர்க்க அனுமதி கொடுத்துருக்காங்க. சவிதா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும், கூடவே வந்து மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது மீனாட்சி பல்கலைக்கழகம் ஆகியவையும் கிட்டத்தட்ட 100 இடங்களை அதிகரிக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்ஜி, சவிதா, மீனாட்சி ஆகிய மேற்கண்ட 3 மருத்துவக் கல்லூரிகளிலுமே இதுக்கப்புறம் வந்து 250 இடங்கள் இருக்கும். அதாவது பழைய இடங்களை விட இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இதே போல் சேலத்தில் இருக்கிற விநாயகா மிஷன் கிருபானந்த வாரியார் மருத்துவக் கல்லூரி, அதாவது விநாயகா மிஷன் டீம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் வந்து கூடுதலாக வந்து 50 இடங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ இடங்களின் எண்ணிக்கை 150 இப்போ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஏற்கனவே 100 இடங்கள் மட்டும்தான் இருந்தது, இப்போ வந்து 50 இடங்களை கூடுதலாக கொடுத்ததுக்கப்புறம் 150 இடங்கள் வந்து கூடுதலாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மொத்தமாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக கணக்கு பண்ணும்போது 875 எம்பிபிஎஸ் இடங்கள் வந்து கூடுதலாக கிடைக்குது இந்த வருடம். அதாவது 100,000 150,000 பனிமலரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கன்னியாகுமரி கவர்மெண்ட் காலேஜில் வந்து 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 875 எம்பிபிஎஸ் இடங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் கண்டிப்பாக இந்த வருடம் மாணவர்களுக்கு. ஸோ அடுத்த வருடம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மீதி இருக்கிற கவர்மெண்ட்டுடைய காலேஜஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், நாம் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் குறைவான பட்சத்தில் இருக்கிற வாய்ப்பும் இருக்கும். அதே நேரத்தில் அதிக மாணவர்களுக்கு மருத்துவ கலந்தாய்வில் சேர்க்கையும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவை தவறாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுத்துங்க. ஸோ நிச்சயமாக நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.